ஃபார் பம்பு இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்ஸ் இதுக்கு நிறைய பேர் ஃபார்வாக இருப்பாங்க எகேன்ஸ்டாக இருப்பாங்க அதில் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுறது ஓகே வாங்க நாட் ஓகே வாங்க இது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட கருத்து பட் என்டையர் வேர்ல்டில் இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் அது மூலமா ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப காமனான விஷயமா இருக்கு அண்ட் இட் ஹஸ் ஹெல்ப் லார்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலுமே அதை தப்பாக பயன்படுத்தக்கூடிய பீப்புள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்ஸை ஒரு ஹனி ட்ராப்பிங்க்காக யூஸ் பண்ணுறது அதாவது ஒருத்தங்களை ஏமாத்துறதுக்கு இருந்து காசு வாங்குறதுக்கோ இல்லை அவங்களுக்கு எகேன்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்ப்பூரில் ஒரு கேஸ் அது வந்து எல்லா பக்கமும் பாப்புலராக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா ஜெய்ப்பூர் டெண்டர் கேஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான மானிக்கர் ஸோ அது அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து டெண்டரில் பார்த்த ஒரு நபரை மர்டர் பண்ணிட்டாங்க இது ஏன் இந்த கொலை நடந்தது இவங்க மூணு பேர் யாரு ஹவு டுகெதர் அண்ட் கில் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம் ஜெய்பூர் டெண்டர் கேஸை பற்றின முழுக்க முழுக்க ஒரு ட்ரூ கிரைம் ஸ்டோரி தான் இந்த புக் ஸ்வைப் ரைட் டு கில் பை அனீர்பன் பட்டாச்சாரியா இந்த புக்கில் என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் ட்ரூ கிரைம் அது வந்து நம்ம ஏன் பார்க்குறோம் அது ஒரு சீரிஸாக வந்து நம்ம ஏன் பார்க்குறோம் இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வரும்போதோ இல்லை ஒரு புக்காக பப்ளிஷ் ஆகும்போது நம்ம பார்க்கறதுக்கான காரணம் ஒன்று இது நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கலாம் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து இந்த வொயரிஸ்டிக் ப்ளெஷருக்காகவும் இருக்கலாம் பட் கன்சிடரிங் தி ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரியான ஒரு ட்ரூ கிரைம் நடக்கும்போது வாட் ஹேப்பன் வாட் வெண்ட் ராங் அது நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருந்தால் இந்த ட்ரூ கிரைம் ஸ்டோரிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று படித்தேன் இன் கோல் பிளட் பைட்ருமென்க்கு போய்ட்டு ஏன்னா இந்த ட்ரூ கிரைம் அப்படிங்கிறது அதை பற்றி எழுதுகிற விதமும் வந்து ரொம்ப கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டியது ஏன்னா நம்ம ஒரு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்ஸை பற்றி எழுதுகிறோம் இதை பற்றி படிக்கும்போது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கிறது எந்தளவுக்கு ஓகேன்னு எனக்கு தெரியல பட் அந்த அது ஹேண்ட் இது பீப்புளுக்கு போய் சேரணும் ஆர் இந்த விஷயத்தை எவ்வளோ பக்கமாக டாக்குமெண்ட் பண்ணுறோம் அண்ட் அதுதான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படுது ஸோ அந்த வகையில் எனக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புக்கில் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் அந்த க்ரைம் பற்றி சொல்லும்போது சீ நான் உங்களுக்கு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறதோ இல்லை வந்து நடுவில் வந்து பார்த்திங்களா இதை மட்டும் அவங்க மாற்றி பண்ணியிருந்தாங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷ்டன் வருது ஐம் ஷுர் அந்த இன்டென்ஷன் இஸ் நாட் தேட் ஆனால் ரைட்டிங் ஸ்டைலில் சம்வேர் இட் டசன் மேட்ச் அப் வித் அ வெரி நியூட்ரல் டோனுங்கிறது தான் வந்து என்னுடைய ஃபீலிங்காக இருந்தது ஸோ இந்த பர்டிகுலர் புக் ஸ்வைப் ரைட் டு கில்லில் ஜெய்பூர் டெண்டர் கேஸ் தான் இருக்கேன் ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னா பேசிக்லி பிரியா செத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு கிராமத்தில் பிறக்கிறாங்க அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஹையாக இருக்குது நல்லா படிக்கிற ஒரு பெண் ஸோ அவங்க அவங்க கிராமத்துலேயே இருந்தால் தனக்கான க்ரோத் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா ஷி வான்ஸ் டு மூவ் ஸோ அப்படியே அவங்க மூவ் பண்ணி ஷீ கம்ஸ் டு ஜெய்பூர் ஜெய்ப்பூரில் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்காக வராங்க ஸோ அவங்க ஃபேமிலிக்கு தெரியுது ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு என்ன ஆல்தர் அவங்களுக்கு தெரியுது பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபேமிலியோட ஷீ இஸ் நாட் இன் குட் டச் ஏன்னா இவங்களுடைய ஆசைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது ஜெய்ப்பூரில் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு சிட்டிக்கு வந்து பார்க்கும்போது அங்கே அவங்க கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் அவங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸோ இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலோ அதெல்லாம் பார்க்கும்போது இது எனக்கு லைஃப்பில் வேணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஆசை அவங்களுக்கு வருது விச் மீ அ காமன் திங் ஆனால் என்னென்னா அது உடனே நடக்கணும் அப்படின்னா இவங்க படித்து முடித்து அதுக்கப்புறமா வேலை கிடச்சி அதில் வர சம்பளத்தில் நடக்கணும் அப்படின்னா இட் டேக்ஸ் எ லாங் டைம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஷி இஸ் நாட் ஏபிள் டு வெயிட் ஸோ இவங்க இதுக்கான ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதுல வந்து ஷீ வெஞ்சர்ஸ் ஸோ அங்கே ஜெய்ப்பூரில் வந்து இந்த ஹனி ட்ராப்பிங்கிறது அந்த பீரியடில் இட் வாஸ் குவாய்ட் பாப்புலர் போல இருக்குது அந்த மாதிரி கேசஸ் நிறைய இருந்திருக்கு வேர் உங்களை வந்து டிண்டர்லியோ இல்லை த்ரூ சம் மீன்ஸ் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க டேட்டிங்னு சொல்லுவாங்க பட் ஒன்ஸ் யூ கோ தேர் உங்கள்கிட்ட காசு மட்டும் வாங்கிட்டு உங்களை வந்து மாட்டி விட்ரலாம் இல்லை உங்கள்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ எண்ட் ஆஃப் த டே டிசப்ஷன் தான் ஸோ உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விலை தான் ஸோ இவங்க வந்து பிரியாசத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷி சீஸ் அண்ட் ஆட் வேர் ப்ராஸ்டியூஷனுக்கான ஒரு ஆட் மாதிரி வருது ஸோ அந்த வெப்சைட்டில் இவங்க நம்பர்லாம் கொடுத்து அங்கே பீப்புள் வரும்போது அவங்க கிட்டே நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூம் வரும்போது இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் ட்ரைவர்கிட்ட இந்த காசு மட்டும் கொடுத்து வந்துடுறேன் முன்னாடி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கோஸ் கோஸ்அ ஸோ இது மாதிரி அவங்க நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் இவங்க ட்ராப் பண்ணுற மென் யாராக இருந்திருக்காங்கன்னா மோஸ்ட்லி மேரீட் மென் இல்லைன்னா நல்ல பணக்காரங்க அவங்களாம் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா வெளியில் எப்படி சொல்ல முடியும் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது பட் இவங்க ஒரு பையனை டேட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த பையன் பயங்கர ரிச்சாக இருக்கான் ஸோ அந்த பையன்கிட்டேருந்து இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது எல்லாமே இருக்குது பட் அந்த பையனுக்கு சம் வேறு இதே தப்பாக இருக்குது அப்படின்னு தோணும்போது அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிடுறாரு அது இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல ஸோ ஷீ ஸ்டார்ட்ஸ் ரிட்டர்னிங் ஹெம் இவர் என்ன பண்ணுறாருனா இவங்க எதிர்பார்க்காத மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்மியாக கொடுத்துறாங்க ஸோ இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களோட பேர் பதிவாகுது என்னன்னு இந்த பொண்ணை வந்து நான் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொன்ன உடனே என் தங்கச்சியோட ஃபேஸில் ஆசிட் ஊற்றிடுவேன் சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்னை வந்து ரேப் அக்யூஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் கேஸ் கொடுத்துறதுனால இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் மாற்றுறாங்க ஆனால் ஈஸியாக பெயில் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாங்க ஏன்னா இந்த வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை ஹேண்டில் பண்ண ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எஸ்பெஷலி விமென் வந்து விக்டிமா இல்லாமல் கிரிமினலாக இருக்கும்போது அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க பட் ஹவ்வர் இவங்க பெயில் அடிச்சுட்டு வெளில போயிடுறாங்க தென் ஷீ சேஸ் சரி இதெல்லாம் நமக்கு வந்து கட் ஒழுங்காக அது போல் இருக்குது நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏடிஎம்மை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க அது யார் வச்சு அப்படின்னா தன்னோடய வீட்டுக்கு ஒரு கார்பென்ட்ரு வராரு அவருக்கும் இவருக்கும் ஒரே வேல்யூஸ் இருக்கும் ஸோ அவருக்கு இதே ஆசை தான் இருக்குது நமக்கு இதே ஆசை தான் இருக்குது நம்ம ரெண்டு பேர் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏடிஎம்மை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுறாங்க அதுலேயும் இவங்க மாட்டிக்கிறாங்க ஸோ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க பேர் மறுபடியும் மறுபடியும் பதிவாகுது திரும்ப இவங்க வெளியில் போயிடுறாங்க இப்போது அவங்க இன்னும் ஸ்மார்ட்டாக டீல் பண்ணலாம் இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா லோக்கல் பீப்புளோட நம்ம வந்து கனெக்ஷன் வச்சுக்க வேண்டாம் நம்ம வெளியூர்லேருந்து வரவங்கன்னா எப்படி அவங்க போலீஸ் கம்பெனி கொடுப்பாங்க முதல்ல எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டுபிடிக்கணும் அவங்க தடவையும் கேஸ் நடத்துறதுக்கு இந்த ஊர் வரைக்கும் வரணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க கேஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹனி ட்ராப்பிங் பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஜெயப்பூரில் இருக்கிற யாருக்கிட்டையும் நம்ம டீல் பண்ண வேணாம் ராதர் நம்ம வெளியூர்லருந்தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிண்டர் ஆப் மூலமாக ஷீஸ் சர்ச்சிங் ஃபார் பீப்புள் இதே மாதிரியே நிறைய பேர் மாற்றாங்க ஆர் இவங்க சொன்ன அந்த ப்ராஸ்டேஷன் வெப்சைட் அந்த வெப்சைட் மூலமாக வர கால்ஸ்க்குமே நான் இந்த பொண்ணு அனுப்புகிறேன் காலேஜ் பொண்ணு அனுப்புகிறேன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பட் இவங்க போயிட்டு அந்த காசை மட்டும் வாங்கிட்டு இவங்க வந்துடுவாங்க இதுவங்க ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போது இதே மாதிரி ஒரு நபரை டிண்டரில் மீட் பண்ணுறாங்க அண்ட் ஷீ லைக்ஸ் எம் பண் பணக்காரர் நல்லா காசு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்டே நல்லா ஃப்ளட் பண்ணுறாரு ஸோ வந்து இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இப்போது இதை ஒரு பக்கம் டீல் பண்ணிகிட்டே இருக்க இருக்க இன்னொரு பக்கம் ஒரு பையனை பார்க்குறாங்க அந்த பையன் மேலே இவங்களுக்கு காதலே வந்துடுது அவரும் இதே மாதிரி தான் இருக்கார் ரிச்சாக இருக்கார் அண்ட் ஆல் தட் பட் அந்த பையன் பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கான் ஸோ இவங்களுக்கு வந்து அவன் மேலே ஒரு காதல் வந்துடுது ஸோ இந்த பையன் மேலே காதல் வந்ததும் அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க பேர் லிவின்லலாம் போகிறாங்க இவங்க லிவனில் போனோடனே அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையை சொல்லிடுறாரு என்னென்னா ஏ நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இவ்வளோ பணம் காசுலாம் கிடையாது நான் மும்பையில் இருந்தேன் நான் வந்து படத்துக்கெலாம் ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் போனேன் எனக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் நான் வந்து கட்ட வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்து ஊரில் தப்பிச்சு வந்துவிட்டேன் இங்கே வந்தோடனே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தான் என்னோட சின்ன வயசு பாலியை ஸ்நேகிதன் ஸோ அவன் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் நீ கூப்பிட்டோன்னே நான் வந்து ஐ மீன் கூப்பிட்டனேனா சின்ஸ் வி லைக் ஈச் எதர் நம்ம வந்து லிவனில் வரலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு இவர் உண்மையை சொல்ல ஆனால் நம்ம பிரியாசத்துக்கு அவங்க மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பையனோட கடனையும் அடைச்சிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த பையன் அடிக்கடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த கடனை பற்றி சொல்லி சொல்லி புலம்பியதாகவும் அந்த கடனை தீக்கிறது தான் தன்னுடைய குறிக்கோளாக மாறியதாகவும் பிரியாசத்து வந்து அவங்களுடைய இன்டென்ஷனாக இதை தான் சொல்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நடு டிண்டரில் ஒருத்தவங்களை பார்த்தாங்க இல்லையா அவர் வந்து பணக்காரர் இந்த மாதிரிலாம் இருந்தார் இல்லையா ஸோ இப்போ அவரை கடத்திட்டா கடத்தி காசு கேட்டுட்டா அதில் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம்னு வந்துச்சுன்னா இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய கோல் இதை தன்னுடைய பாய் கிட்டேயும் சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஓகே என்ன கடை கடத்தல் தானே வேறு தான் நான் பண்ண மாட்டேன் மிரட்டல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு ஒத்துழைக்கிறார் இதில் தன்னோடய ஃப்ரெண்டையும் ஒரு அக்கம்பீஸாக மாற்றிடுறாரு இது ஒன்றும் இல்லைடா சும்மா கூப்பிடுவோம் மிரட்டுவோம் காசை வாங்குவோம் வி கேன் கெட் சார்டட் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறார் ஸோ இதே மாதிரியே அந்த நபரை இவங்க வந்து கடத்திடுறாங்க விட்டுமை அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கிளம்பி வாங்க நம்ம வந்து இன்றைக்கி நேரில் மீட் பண்ணோம் நான் வந்து உங்களை என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய வீட்டுக்கு அவர் காரோட வந்துடுறாரு ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணி இவங்க அந்த கார்லேயே அவரை கைட் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் இவங்களோட ரூமில் இருக்கிற மீதி ரெண்டு பசங்க அதாவது தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை அடி அடி நடித்து சாத்திடுறாங்க அப்புறம் இவரை கை காலெலாம் கட்டி போட்டுடுறாங்க அப்புறம் இவரோட வேலெட்லேருந்து எடுத்து பார்த்தா இவர் கிட்ட சொன்ன பேர் வேற அந்த ஐடி கார்டில் இருக்கிற பேர் வேற இது வந்து பிரியா வந்து யோசிச்சே பார்க்கல இப்படி ஒரு அதிர்ச்சி இருக்குன்னு எதிர்பார்க்கல என்னென்னு பார்த்தா அப்போ தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரிச்சான பர்சன்லாம் கிடையாது நான் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்களுக்கு இவ்வளோ தான் காசு நான் இந்த ஊர் தான் நான் டெல்லின்னு சும்மா தான் சொன்னேன் எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது ஸோ அவுட் ஆஃப் மேரேஜ் நான் இது பண்ணுறேன் இல்லையா ஸோ நான் என்னோட பேர் என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ ஆன்லைனில் நான் வேறு ஒரு பர்சனாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் பட் இதுதான் வந்து அவர் அன்றைக்கி இறந்து போகிறதுக்கான ஒரு காரணமாகவே மாறிடுது ஏன்னா பிரியாக்கு வந்து இது ஒரு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு கடத்தெல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து இவர் விட்டாலும் பிரச்சனை ஏன்னா லோக்கல் ஆளுதான் போய் வந்து சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே பதட்டம் அப்பவும் இவங்க வீட்டிலேருந்து அந்த விக்டமோட வீட்டிலேருந்து கால் வர ஆரம்பிச்சிருது கால் வர ஆரம்பிச்சோடனே இவர் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா கால் அட்டென்ட் பண்ணாமல் கிட்ட தேட ஆரம்பிச்சிருவாங்க போலீஸ் கமிங் கொடுத்துருவாங்க போலீஸ் கம்மிங் கொடுத்துட்டா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால அட்டன் பண்ணி சொல்லு ஒரு ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்லு டைம் ஆகும்னு சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் டைம் பை பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி ஓகே கேட்டு தான் பார்ப்போமே அது எப்படி காசு சுத்தமாகவும் இல்லாமல் இருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா கேட்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பத்து லட்ச ரூபாய் கேளுங்கிறாங்க இந்த பையனோட அப்பா தான் பேசுகிறாரு அவர் வந்து பத்து லட்ச ரூபாய் நான் உடனே ஏற்பாடு பண்ண முடியாதுங்க மூணு லட்சம் வேணால் நான் முதல்ல ஏற்பாடு பண்ணுறேன் எப்படியாவது நான் மீதி காசு ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் பரபரப்பாக அடுத்த நாள் காலையிலேருந்து இதுதான் சீனாக இருக்குது ஸோ முந்தின நாள் நைட்டு வரைக்கும் இவங்க இவரை வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலேருந்து இவரை வச்சு எப்படியாவது காசு இந்த மாதிரி ரேன்சம் அமௌண்ட் வந்து கேட்டுடலான்னு பிளான் பண்ணி இந்த மூணு பேரும் முடிவெடுக்கிறாங்க பட் இதுக்கு நடுவில் பிரியாவுடைய சிந்தனை என்னவாக இருக்குது அப்படின்னா எப்படியும் மாட்டிக்கு போகிறோம் இவங்க அப்பா மூணு லட்சம் ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு நடுவில் யார்கிட்டையாவது போய் சொல்லிட்டாரு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க பயந்துடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க இவரோட லைக் விக்டமுடைய உடைய ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸை ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி அவர் மாட்டிட்டார் நேற்று நைட்லேருந்து அவர் வீட்டுக்கு வரல முதல்ல ஆஃபீஸ் வேலை அதுனாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு பேசுகிறாங்க பக்கத்துல ரெண்டு யார் யாரோ வாய்ஸ் கேட்குது இவ்வளோ கேட்குறாங்க மிரட்டுறாங்க இந்த மாதிரிலாம் சொன்னோன்னே போலீஸும் ஒரு சைடில் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த மூணு லட்சம் ரூபாய் விக்டமோட அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரியா சேத்தும் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவங்கள கொலை பண்ணிடுறாங்க இப்போ இந்த கொலை எப்படி நடந்தது ஆர் இதில் யார் எதை இனிஷியேட் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் டைமில் என்னென்ன விஷயத்த நோட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கிடைக்கிற எவிடென்ஸை எப்படி நேம் பண்ணுவாங்க ஒரு காயின் பண்ணுவாங்க அண்ட் இதில் இன்டென்ஷனுங்கிறது அளவுக்கு அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த புக்கு படிக்கும்போது யூ வில் கெட் டு நோ ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆர் ப்ராப்ளி நான் பார்த்த படங்களை அவ்வளோ டீட்டெயிலாக நான் பார்த்ததில்லை ஏன்னா எனக்கு முதல்ல இந்த மாதிரி மர்டர்னாலே பயந்துருவேன் ஸோ அதனால நான் அந்த மாதிரிலாம் பார்த்தது பட் இவங்க அந்த டீட்டெயிலிங்கை வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாசத்து வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் வந்து வீடியோ டாக்குமெண்ட்ரியில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க ஆஃப்டர் தி மர்டர் ஏன் இதை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாசத்தை மட்டும் இல்லை மீதி ரெண்டு பேர் அவங்க மூணு பேரையுமே வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணி லைக் வீடியோ ஷூட் பண்ணி கேட்டிருப்பாங்க அப்போ வில் சே சம்திங் அவர் நடு இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒன்று சொல்வார் பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு பேருமே அந்த நரட்டிவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது அங்கே இருக்க எவிடன்ஸோட எப்படி மேட்ச் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாசத் என்ன சொல்வாங்கன்னா அவன் தான் முடிவு பண்ணான் கொலை பண்ணலான்னு அதுக்கப்புறம் தான் நான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா கொலை பண்ணுறது பிளான்லேயே கிடையாது அப்படி ஒன்று ஐடியாவே அவங்க சொல்லவே இல்லை வெறும் கடத்தலு கூட தான் சொன்னாங்க பட் வந்து கொலைங்கிறது இட் வாஸ் நாட் ஈவன் என்னோட இதில் அப்படின்னு இவர் சொல்வாரு பட் இவர் தான் கத்தியை வச்சு நல்லா சரமாரியாக வெட்டியிருப்பார் இப்போது இவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொலை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா கொலை பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஏன்னா கடத்துனதுக்கே போலீஸ்கிட்ட போயிடுவாங்க கேஸ் அப்படின்னா டெஃபினெட்லி போலீஸ்க்கு தெரிய தான் போகுது பட் அதுக்குள்ளே ஒரு மர்டரை பண்ணி இன்னும் ஒரு பெரிய விஷயமாக்கி ஒருத்தவங்களோட உயிரியும் எடுத்து ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஒரு சூட் கேஸ் வாங்குறது அங்கே அந்த பாடி எப்படியாவது ஷிஃப்ட் பண்ணுறது அந்த சூட் கேஸ் எங்கேயாவது போய் தூக்கி போடுறது இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க அப்போது இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன்லாம் வரும் என்னென்னா இப்போ நம்ம வந்து வண்டி நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து விக்டமோட வண்டி ஸோ நம்ம வந்து நம்பர் பிளேட் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை கொடுத்து நம்பர் ப்ளேட்லாம் வேறு வாங்குவாங்க ஆனால் அதை மாட்ட மாட்டாங்க மறந்துடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா விக்டமோட கார்லேயே சூட் கேஸில் பாடி தூக்கி போட்டுட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த கார்லையே சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ விக்டம காணோம் அப்படின்னு தேடும்போது ஆப்வியஸ்லி அந்த காரை வச்சு தான் தேடுவாங்க இவங்க அந்த காரில் தான் ஊரையும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தது இங்கே போவோம் மறுபடியும் புது பெட்டி வாங்குவாங்க நம்ம ஒன்றுமே புரியாது ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல நம்ம இவங்க ஒன்றும் சீசன்ட்டு கில்லர்ஸ்லாம் கிடையாது ஒரு பதட்டம் மாட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஜோனில் போகும்போது அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பிரியாசத்தோட இன்டர்வியூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபிகா நாராயணோட டாக்குமெண்ட்ரியில் அவங்க பேசியிருப்பாங்க ஸோ அதில் பேசும்போது ஷீசம்மன் அவங்களுக்கு ஒரு எம்பத்து மாதிரி நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க ஒரு மர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு தக்காளி வெட்டுற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அது ஒன்றுங்க நான் அவரை கத்தார் நான் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அவர் தான் குத்துனாரு நான் முன்னாடி பிளான் பண்ணிட்டோங்க கொலை பண்ணலான்ட்டு ஆனால் வந்து அதுக்கப்புறம் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இன்ஃபேக்ட் அந்த டாக்குமெண்ட்ல வந்து தீபிகா கேட்பாங்க நீங்கள் இப் இப்போது மூணு லட்சம் ரூபாய் தான் அவங்க கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல அப்புறமும் ஏன் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கொண்டுட்டோங்க அப்படின்டுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் நீங்கள் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனை தாங்க கொல்லணும்னு நினச்சேன் அவனை ஆனால் கொல்லலை நான் அந்த மாதிரி தான் அவங்க ஒரு ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட்லேயே வந்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களை வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சனோட நம்மளால் வந்து கம்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஷீஸ் சம்மர் ஷீஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் எப்படி இந்த பாய் ஃப்ரெண்ட் சிக்கினா பாய் ஃப்ரெண்ட் கூட பரவாயில்ல அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எப்படி மாட்டினா இது வந்து ஒரு 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 கன்ஃபியூசிங் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் பட் ஆன் டாப் ஆஃப் ஆல் தட் இது ஒரு பக்கா ட்ரூ கிரைம் ஸ்டோரியான்னு பார்க்கும்போது ஸ்டோரி இஸ் ட்ரூ ஆனால் த வே இட் இஸ் ரிட்டன் ப்ராபப்ளி அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு ஏன்னா சம்வேர் திரும்ப 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 ஆத்தர் வந்து நான் யாருன்னா நான் வந்து டெலிவிஷன் சீரிஸ் இந்த மர்டர் சீரிஸ் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் நான் யாருன்னா நான் யாருனா எனக்கு இப்போ நான் ஆக்சுவலி இவங்களை தான் தெரிஞ்சு வந்திருக்கேன் நீங்கள் யாருங்கிறது எனக்கு இப்போ வேண்டாம் உங்களோட ஒர்க் மூலமாக நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேங்கிற ஒரு கேப்பு கூட எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ ஐ உடன் சே இட்ஸ் அ குட் இட்ஸ் ரெக்கமெண்டட் புக் டு ரீட் பட் இந்த புக்கை நீங்கள் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் என்ன தேடி பார்க்கலாம் ஏன்னா இப்போ இந்த இந்த கிரைமை பற்றி நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியில் பார்த்துடலாம் இல்லை இப்போ நானே இவ்வளோ நிறைய சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எப்படி மாட்டினாங்கிறத நீங்கள் புக்கில் படித்து தெரிஞ்சுக்கலாம் பட் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம் தட் ஆஸ் எ ரீடர் எனக்கு புதுசாக இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு புதுசாக இருந்தது என்ன அப்படின்னா ஹவு தே மார்க் திட் எவிடன்ஸ் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீங்கிறாங்க பி ஒன் பின்னு போகிறாங்க சீசின்னு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எவிடன்ஸ் வந்து ஒரு லொக்கேஷனில் கிடைக்கிறது ஃபுல்லாகவே ஒரு சீரீஸில் இருக்குமா வேறு லொக்கேஷன் மாறிடுச்சுன்னா அது வேறு சீரிஸ்க்கு போயிடுது ஏலாம் ஒரு சீரீஸ்னால் இப்போ ஏ வந்து பெட்ரூம்னா பி வந்து ஹால்னு மாறிடுவாங்க ஸோ ஏழில் கிடைக்கிற எவிடன்ஸ்க்கெல்லாம் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஆர்டர் பண்ணுறாங்க அதே மாதிரி வேறு ரூமில் கிடைக்கிறதுக்கு அதுக்கு பி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அப்படி வந்து கொண்டு வராங்க ஸோ இப்படி ஒரு மர்டர் நடக்கிற இடத்துல ஸோ நடந்தது வந்து பிரியாசத்தோட வீடு அப்படின்னா அது அது ஒரு ஆல்பெட்டிக்கல் ஆர்டர்லாம் அங்கே ஒரு எவிடன்ஸஸ்லாம் ப்ரொக்கியூர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு இருக்கார் இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போய் எதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்க தான் செய்கிறாங்க காரில் எவிடன்ஸு அப்புறம் வந்து லொக்கேஷனில் ஐ மீன் எந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்களோ பாடி அங்கே அப்புறம் வந்து அவங்க வாங்கின சூட்கேஸ் வாங்கின கடை இப்படி எவிடென்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஈவன் யூ கன்வின்ஸ் இப்போ அவங்களே வீடியோவில் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த எவிடன்ஸ் வந்து அதையெல்லாம் சேர்ந்து இஃப் இட் டசன்ட் ஸ்பீக் தி சேம் திங் சேம் அவங்கள வந்து கன்விக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால எப்படி ஒரு எவிடென்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அது வந்து என்னென்ன செக்ஷனில் வந்து அவங்களுக்கு அந்த சார்ஜஸ் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் இந்த புக்கில் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் கடைசியில் தோ ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்னாலுமே ஒரு டேட்டிங் நம்ம போகும்போது எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயம் இருந்தது அது எனக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து கான்ட்ரடிக்ட்ரியாக இருந்தது லைக் அவங்க முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் ரொம்ப கான்ட்ரடிக்ட்ரியாக இருந்தது பட் ஸ்டில் அதுக்கான டிட்பிட்ஸ் இருக்குது ஸோ இட் இஸ் நாட் அ புக் பர்ஃபெக்டாக தட் யூ ஷுட் பிக்அப் டு ரீட் ஹவு டு பி சேஃப் ஆன் டேட்டிங் ஆப்ஸ் அப்படின்னா தட்ஸ் நாட் திஸ் பட் இதில் யுவில் கெட் தி கிளிம்ஸ் ஆஃப் கிளிம்ஸ்ன்னு இல்லை யுவில் கெட் தி என்டையரிட்டி ஆஃப் த கேஸ் ஜெய்ப்பூர் மர்டர் கேஸ் எப்படி நடந்தது ஆனால் இதுலேயுமே கோர்ட்டில் என்ன எக்ஸ்சேஞ்ச் நடந்தது அதெல்லாம் இதில் இல்லை ஸோ அந்த மர்டருடைய ப்ராசஸ் அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யார் 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 மர்டர் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க அந்த பாடி டிஸ்போசல் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எப்படி இவங்களை பிடிச்சாங்க அப்புறம் இந்த கேஸை எப்படி ஃபைல் பண்ணாங்க அதை ஃபாலோட் பை நீங்கள் ஆன்லைனில் டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூ திங்ஸ் தட் யூ குட் பி அவேர் ஆஃப் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இந்த புக்கில் நீங்கள் வந்து படிக்க முடியும் ஸ்வைப் ரைட் டு கில் பை அனிர்பன் பட்டாச்சாரியா இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கான லிங்க் வந்து கீழே கேட்குறதுக்கு யூ கேன் பை த புக் அண்ட் ரீட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் எனி ஆஃப் த ட்ரூ க்ரைம் அக்கௌண்ட் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆர் இட் வாஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கமெண்ட் பிலோ ஏன்னா எனக்கு இது விஜுவலாக பார்க்குறதுங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் ப்ராப்ளி ஐ குட் ரீட் அபவுட் இட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கேரியான தான் அண்ட் இது நீங்கள் எதுக்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ கேன் ஷேர் ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய புக்ஸ் படிக்கும்போது அதை பற்றி பேசணும் அதில் நிறைய நம்ம கொஷன்ஸ் இருக்கும் ஆர் நம்மளுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து நிறைய பேர் அந்த புக்கை படிச்சிருந்தா நம்ம அவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ த ஷோ உடைய ரீடிங் சர்க்கிள் அப்படிங்கிற புக் கிளப்ல நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கும் படித்த புக்ஸ் இல்லை மந்த் ஆன் மந்த் நம்ம பிக் பண்ணுற புக்ஸ் அதை படிச்சுட்டு அதை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் வி கேன் ஹேவ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த ரீடிங் சர்க்கிள் அதுக்கான லிங்க் இருக்குது ஸோ இந்த புக் கிளப்பில் வந்து போத்ஸ் தமிழ் புக்கையும் நம்ம வந்து எடுத்து படிப்போம் பேசுவோம் இங்கிலீஷ் புக்ஸையும் படிப்போம் பேசுவோம் ஸோ இந்த குழுவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் ஸோ ஜாயின் ஆர் ரீடிங் சர்க்கிள் இதே மாதிரியும் நிறைய ஜாய்னர்ஸில் புக்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் த ஷோ உடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா சைக்காலஜி ஆர் இதே மாதிரி ட்ரூ அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது எனக்கு பாராட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு அதை சொல்லலாம் ஓகே தேங்க் யூ பாய்